சந்தியா, நீங்க ஏதோ மூட் ஆஃப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஃபேவரட் கேப்சன் வித் விப்ட் கிரீம் சொல்லவா? அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க. டோன்ட் பி சிலி வித்யா, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச வேலை எப்படி கல்பனாக்கு போச்சு? என்கிட்ட இருந்தது புடுங்கி அவ கிட்ட கொடுத்தது யாரு? ஓ, உன் கோபத்துக்கு காரணம் இதானா? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கா, இவளை எப்படி சமாளிக்கலாம்? பதில் சொல்லாம என்ன யோசிக்கிறீங்க பாலா? உன்னைக்கு சொன்ன போயெல்லாம் மறந்து போச்சா? இல்லை, அப்படி இல்லை வித்யா. ஹையர் அஃபிஷியல்ஸோட ஈகோ கிளாஷ், அதனால நடிக்காதீங்க. உங்க நடிப்பை நம்பிதான் நான் நிறைய ஏமாந்துட்டேன். இதுக்கு மேலேயே என்ன முட்டாளாக பார்க்காதீங்க. ஹையர் ஆபீசர்ஸ், ஈகோ கிளாஷ்னு நீங்க சொன்னது எல்லாமே போய், யார் மூலமா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்களோ அதே ஆள் மூலமா நீங்க கல்பனாக்கு வேலையை மாத்தி விட்டுருக்கீங்க. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தது நீங்க தான். இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாதீங்க. நீங்க இனிமேல் நீங்க என்ன சொல்லியும் தப்பிக்க முடியாது. நீங்களும் கல்பனாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அந்த வேலை கையை விட்டு போயிடுச்சுன்னு நான் உங்க முன்னால எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேன், என்னெல்லாம் சொல்லி புலம்பிருப்பேன். எல்லாத்தையும் நீங்க வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. அது நீங்க தான் செஞ்சீங்கன்னு ஏன் சொல்லல? கல்பனா ஏன் உங்ககிட்ட அடிக்கடி பேசுறா? ஏன் உங்களை வந்து அடிக்கடி பாக்குறான்னு நான் சந்தேகப்பட்டேன். ஒரு ஆறுதலுக்காக வந்து பாக்குறான்னு அப்போ நீங்க என்கிட்ட போய் தானே சொன்னீங்க. அவ வேலைக்காக தான் வந்து பாத்திருக்கான்னு இப்பதானே புரியுது. கல்பனா அந்த வேலைக்காக என் கூட போட்டி போட்டவ. அவ அத புடுங்க நினைச்சதுல எனக்கு ஆச்சரியமே இல்ல. ஆனா அவ கூட சேர்ந்து நீங்க எனக்கு எதிரா சதி பண்ணிருக்கீங்க. அதுதான் என்னால தாங்கவே முடியல. என்னை ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு பாலா? வித்யா, உங்க கோவம் மொத்தத்தையும் கொட்டி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? எனக்கு வரப்போற ஒய்ஃபை நான் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. ஆக்சுவலா அவ வீட்டுல இருந்து என்ன மட்டும் பாத்துக்கிட்டா போதும். அவளுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து அவளை ஒரு குயின் மாதிரி, ஒரு ஏஞ்சல் மாதிரி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போற டென்ஷன்ல அவ காலில் அடிச்சு பிடிச்செல்லாம் எழுந்துக்கூடாது. ஏதாவது ஒன்றத்தை சாப்பிட்டு அறக்க பறக்க ஓடக்கூடாது. டிராஃபிக்லயும் பொல்யூஷன்லயும் மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடாது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சம்பளத்துக்காக அவ எவன் முன்னாடியும் கை கட்டி நிக்க கூடாது. என் ஒய்ஃப்ன்றவ கௌரவத்தோட கம்பீரமா வாணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு ஒய்ஃபா வரப்போறவங்களுக்கு என் மூலியமா கிடைக்க போற வாழ்க்கையை விட அந்த வேலையும் அதுல கிடைக்கிற சம்பளமும் தான் பெருசா தெரியுது. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அவங்க கண்ணு முன்னாடி சொர்க்கத்தை கொண்டு வர என்னால முடியும். ஆனா அந்த வேலை தான் சொர்க்கத்தை அடையிற வழின்னு அவங்க கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அந்த வேலை வேணாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இத சொல்லிருக்கலாமே பாலா. அந்த வேலையாலதான் தொலைஞ்சு போன என் வாழ்க்கை திரும்ப கிடைக்க போதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். நீங்களே அதை குடுக்கறேன்னு சொல்லும் போது நான் ஏன் அதை வேணாம்னு சொல்ல போறேன்? ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சிருப்பேன். இல்ல, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க வித்யா? ஆனா அப்ப நீங்க எதுவுமே கேக்குற நிலைமையில இல்ல. வேலை மேல இருந்த அப்சஷன் உங்க புத்தியே பிளாக் பண்ணிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கே தெரியாம நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிட்டேன். என் லைஃபா மாற போறவங்களுக்கு இதான் நல்லதுன்னு நான் நினைச்சேன். நீங்க இது தப்புன்னு நினைச்சீங்கன்னா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இல்ல, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் பாலா. நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்க, எனக்காக இவ்வளவு எல்லாம் யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் ரொம்ப கோவமா பேசிட்டேன். ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே, இனிமே வேலை பத்தின டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். ஓகே ஓகே, இப்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்லாமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது? ஓகே. எஸ் சார். ரெண்டு கேப்பச்சினோ. ஓகே. ஒன்று வந்து வித் விப்ட் கிரீம். யா, சரிங்க சார்.
You're so sweet. I love you. ஐயோ டே பேரர், எப்படியாவது அந்த கேப்சன்ல விஷத்தை கலந்துட்டு வந்துடுறான்.